ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபீம் நானம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சிறுதானிய உணவுகள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பாரம்பரிய உணவான ராகி முருங்கைக்கீரை அடை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பரான ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் ராகி மாவு, ஒரு கப் முருங்கைக்கீரை, அதே மாதிரி ஒரு கப் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதுக்கடுத்தது கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம். இந்த ராகி அடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கடுத்தது தேவையான அளவு இது எல்லாம் தான் நம்ம இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு, இந்த ராகி மாவு நான் கடையில் வாங்கினது தான், ஸோ அதனால் லைட்டாக இதை வந்து கலர் மாறாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும், ஜஸ்ட் லைட்டாக சூடானால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரொசீஜரில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ராகி அடை ரொம்ப சாஃப்டாக வரும். சிலருக்கு ஒரு ரீசன் இருக்கும் ராகி அடை பண்ணால் கட்டி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே வதக்கி நம்ம செய்யும்போது நம்ம ராகி அடை காலையில் பண்ணது கூட ஈவினிங் வர நல்ல சாஃப்டாகவே இருக்கும். அதுக்கடுத்தது நான் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஜீரகம், இஞ்சி, அதுக்கடுத்தது இந்த இஞ்சியும் ஜீரகமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த வெங்காயம் வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு கிடையாது, லைட்டாக வதங்கினாலே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்தது மற்ற பொருட்களை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை, ஏன்னா இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் லைட்டாக இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். அதுக்கடுத்தது இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ஸோ அவ்வளோதான், நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இது வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ராகி அடை சூப்பராக சாஃப்டாக வரும். நீங்கள் காலையில் பண்ணி வச்சாலும் ஈவினிங் வர அது நல்ல சாஃப்டாகவே இருக்கும். மெயினாக நம்ம ராகி அடை பண்ணும்போது ராகி அடை வந்து கட்டி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ராகி மாவு கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த மாவு எல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த வெங்காயம், முருங்கைக்கீரைலாம் எல்லா மாவுலையுமே மிக்ஸ் ஆகாத மாதிரி ஒரு இடத்துலையே இருந்துடும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி பிசையணும், ஏன்னா ரொம்ப கட்டியாக பிசைஞ்சாலும் அடை வந்து சரியாக வராது, உடஞ்சி போயிடும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சாலுமே நமக்கு அடை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப வழவழப்பாக இருக்கும். அதனால் நம்ம கரெக்டான பதத்தில் பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
அப்பதான் நமக்கு அடை தட்டும் போது சூப்பரா வரும். ஸோ இப்போ கரெக்டான அளவு மாவு நம்ம பிசைஞ்சாச்சு, கரெக்டான பதத்துலேயும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம அடை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம வாழை இலை இருந்தால் அந்த வாழை இலையில் எண்ணெயை தடவி நம்ம அடை தட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னைக்கு நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி இதில் வச்சுட்டு நம்ம ஒரு ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு தட்டை வரலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி நினச்சி நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அடை வந்து சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம அடை தட்டி சூப்பராக ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுக்கும்போது எல்லா சைட்லுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு தோசை பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடான உடனே நம்ம தட்டி வச்ச அடையை இதில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக நம்ம இதில் ஆயில் விட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஆயில் தான் ஆட் பண்ணி நான் இதை வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ ராகி அடை நம்ம தோசை பேனில் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும், இந்த ராகி அடை வந்து கலர் மாறி போயிடும். ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ராகி மாவு குக் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைட்லேயுமே ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த சைடில் நான் திருப்பி போடும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் குக் ஆகிருக்கிறது. ஸோ அவ்வளோதான், நம்ம ராகி அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ராகி அடை பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ராகி அடை இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி, ஆரோக்கியமான நல்ல இரும்பு சத்து உள்ள ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் ராகி அடை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.